வாழ்க வளமுடன் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி உங்களுக்கான வீடியோ செவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் ஏழில் திருநெல்வேலி சீமையும் கவிகளும் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி இது நம்ம அந்த லெசன் நம்மளுக்கு ரெடியூஸ்டு சிலபஸ் அதாவது அந்த லெசன் எடுத்திருக்காங்க குறைச்சிருக்காங்க இல்லையா இந்த தடவை ஸோ அதனால் அந்த லெசன் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த லெசன் வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம எல்லா லெசனுமே போட்டிருக்கோம் சரிங்களா விடாமல் எல்லா லெசனுமே போட்டுட்டு வந்துட்ருக்கோம் அது உங்களுக்கே தெரியும் இது துணைப்பாடம் சரிங்களா இந்த லெசன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் செவன்த் டு எயித்து போகிற ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ நீங்கள் செவன்த்தில் எண்டில் இருக்கிறீங்க செவன்த்து முடிக்க போகிறீங்க ஸோ அடுத்தது எயித்து போக போகிறீங்க எயித்து ஸ்டூடெண்ட்டுக்கு என்எம்எம்எஸ் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் இருக்குது அது முழுக்க முழுக்க ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் அது யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு தான் அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கே அலௌடு சரிங்களா ஸோ நீங்கள் செவன்த்துலேயும் ஒரு 55% மார்க் வச்சுருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு எழுதவும் முடியும் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செவன்த்து ஸ்டாண்டர்ட் எயித்து ஸ்டாண்டர்ட் ரெண்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து வரும் செவன்த்தில் 3 டேர்ம் எயித்தில் 2 டேர்ம் இதுதான் எக்ஸாம் சிலபஸ் ஓகேங்களா சப்ஜெக்ட் மேக்ஸு சயின்ஸு சோசியல் சரிங்களா ஸோ அதனால் என்ன பண்ணணுன்னா செவன்த்து ஸ்டாண்டர்டையும் 3 டேர்மையும் நல்லா படிக்கணும் எயித்து ஸ்டாண்டர்ட்லேருந்து 2 டேர்மும் நல்லா படிக்கணும் சரிங்களா இதில் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48,000 4 வருஷத்துக்கு 9th 10th 11th 12th இந்த 4 வருஷத்துக்கு உங்களுக்கு தொடர்ந்து வருஷம் 12,000 அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக உங்களுக்கு 48,000 வந்துட்டுருக்கோம் ஓகே ஸோ இது காம்படிஷன் எக்ஸாம் இது இந்த வருஷமே நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு அவேர்னஸ் வந்துருச்சு நிறைய காம்படிஷன் ஹெவியாக இருக்குது அதனால் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பித்தீங்க அப்படின்னா உங்களால் வின் பண்ண முடியும் வாங்க முடியும் சரிங்களா நல்ல ஸ்கோர் எடுக்கணும் அப்போ தான் உங்களால் வாங்க முடியும் ஓகே ஸோ கண்டிப்பாக முடியும் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிங்க இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய இதுன்னு தெரியும் நிறைய பேர்த்துக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது காலேஜ் சேரும் பொழுது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டு கூட இதை பற்றின விஷயம் இப்படி ஒரு எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும் ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இப்படி ஒரு எக்ஸாம் இருக்குது அப்படின்னு ஷேர் பண்ணுங்கள் சொல்லுங்கள் ஓகே ஓகே குட்டீஸ் இந்த எக்ஸாம் பற்றின விவரங்கள் நான் ஏற்கனவே உங்களுக்கு போட்டிருக்கேன் இன்னும் மேலும் விவரங்கள் வேணும்னா என்எம்எம்எஸ் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் அப்படின்னு போய் டைப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய சேனலில் எல்லாமே இந்த எக்ஸாம் பற்றின ஃபுல் டீட்டெயில் வரும் ப்ளஸ் எல்லாமே கொஷின் ஆன்சர் கொஷின் பேப்பர் மாடல் எல்லாமே போட்டிருக்கேன் அது உங்களுக்கு ஃபுல்லாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ரைட் இந்த இந்த லெசன் திருநெல்வேலி சீமையும் கவிகளும் இது துணைப்பாடம் சரிங்களா இது என்ன உள்ள அப்படின்னு பார்த்தோன்னா திருநெல்வேலியில் வாழ்ந்த புலவர்கள் பற்றிய விவரங்கள் தான் இந்த நம்மளுக்கு இந்த பாடம் நம்மளுக்கு உணர்த்தும் சரிங்களா அங்கு எந்த என்ன யாரெல்லாம் என்னென்ன புலவர்கள் வாழ்ந்தாங்க திருநெல்வேலியில் எந்தெந்த புலவர்கள் வாழ்ந்தார்கள் அப்படின்ற முழு விவரங்கள் தான் இந்த கட்டுரை மூலமாக நம்ம படிக்க போகிறோம் இது வந்து எழுதிய 70 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இதனுடைய ஆசிரியர் யாருன்னு பாருங்கள் டிகேசி என அழைக்கப்படும் டிகே சிதம்பரனார் வழக்கறிஞர் தொழில் செய்பவர் தமிழ் எழுத்தாளராகவும் திறனாய்வாளராகவும் புகழ்பெற்றவர் ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர் ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர் யாருங்க டிகே சிதம்பரனார் இவர் தன்னுடைய வீட்டில் வட்டத்தொட்டி அப்படிங்கிற பேரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்திருக்காரு இவருடைய சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா கடித இலக்கியத்தின் முன்னோடி தமிழிசை காவலர் வளர்தமிழ் ஆர்வலர் குற்றால முனிவர் இவருடைய இதய ஒளி அப்படிங்கிற நூலிலிருந்து இந்த கட்டுரை நம்மளுக்கு தந்திருக்காங்க சரிங்களா இதில் என்னென்ன கொஷின் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பிடித்த கவிதை ஒன்றை வகுப்பறையில் கலந்துரையாடுக டிகேசி குறிப்பிடும் திருநெல்வேலி கவிஞர்கள் பற்றிய செய்திகளை தொகுத்து எழுதுக ஸோ இது நம்மளுக்கு துணைப்பாடம் கட்டுரை வடிவில் எழுதணும் அதனால் இதிலிருந்து தொகுத்து எந்த அளவுக்கு சுருக்கி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சுருக்கி எழுதலாம் கவிதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் பாரதியாருடைய கவிதைகள் யாருடைய கவிதையாக இருந்தாலும் சரி நீங்கள் கவிதை உங்களுக்கு பிடிச்ச கவிதை எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் எழுதலாம் உங்களுக்கு தெரிஞ்ச கவிதை எழுதுங்க நான் உங்களுக்கு இந்த கவிதை சொல்கிறேன் பாருங்கள் எவனையும் வெற்று காகிதம் என எண்ணாதே ஒரு நாள் அவன் பட்டமாய் பறப்பான் நீயும் அண்ணாந்து தான் பார்க்க வேண்டும் சரிங்களா ஸோ நம்ம என்ன நினைப்போம் நம்ம தான் சூப்பராக படிக்கிறோம் அவன்லாம் ஒன்றுமே இல்லை வேஸ்ட்டு ஒன்றுமே நல்லா படிக்க மாட்டான் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம கெத்தாக தெரிஞ்சிட்ருப்போம் ஆனால் அவன் ஒரு நாள் உயிரை பறந்துட்டு இருப்பான் நாம் சூப்பராக படித்தோம் அப்படிங்கிற கெத்துலேயே
மிதந்துட்டு அப்படியே ஒன்றுமே அப்படியே ரொம்ப இதில் தெனாவட்டாக தெரிஞ்சிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்க, நம்ம கீழே தான் இருக்கணும், அவன் அண்ணாந்து பறந்துட்டு இருப்பான். அதுதான் இங்கே சொல்கிறார் பாரதியார். எவனையும் வெற்று காகிதம் என எண்ணாதே, ஒரு நாள் அவன் பட்டமாய் பறப்பான், நீயும் அண்ணாந்து தான் பார்க்க வேண்டும். சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. கட்டுரை பாருங்கள். முன்னுரை: தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் சிறந்த புலவர்கள் பலர் உருவாகியுள்ளனர். அவர்களுள் திருநெல்வேலி பகுதியை சார்ந்த புலவர்களை பற்றி இங்கு தெரிந்து கொள்வோம். துணைப்பாடம் பாருங்கள். முன்னுரை: தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் சிறந்த புலவர்கள் பலர் உருவாகியுள்ளனர். அவர்களுள் திருநெல்வேலி பகுதியை சார்ந்த புலவர்களை பற்றி அறிந்து கொள்வோம். எட்டயபுரம்: கவிமணி பாரதியார் பிறந்து வளர்ந்த இடம் எட்டயபுரம். எட்டயபுர சமஸ்தானம் நெடுகிலும் ஊர் ஊராக புலவர்களும் கவிராயர்களும் வாழ்ந்தனர். தேசிக விநாயகர் கன்னியாகுமரி பக்கம், அதாவது நாஞ்சில் நாட்டில் பிறந்து வளர்ந்தவராய் இருந்தாலும் அவர் தமிழை அழுத்தமாக ஆர்வத்தோடு கற்ற இடம் எதுன்னு பார்த்தோம்னா என்ன, எந்த ஊருங்க? திருநெல்வேலி நகர்தான். பாரதியாரும் தேசிக விநாயகரும் நம்மோடு ஒட்டியவர்கள். அவர்களை விட்டுவிட்டு கொஞ்சம் முந்தியுள்ள கவிஞர்களை, இந்த பாரதியார், தேசிய விநாயகர், கவிமணி, தேசிய விநாயகர் இவங்கள்லாம் இப்போ நம்ம படிச்சிட்ருக்கோம். சரிங்களா, இது நம் காலத்தை ஒட்டிய கவிஞர்கள். இவர்களை விட்டுவிட்டு கொஞ்சம் முந்தி இந்த காலத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கவிஞர்களை பார்க்கலாம். கோயில்பட்டியிலிருந்து கிழக்கே 8 மைல் தூரத்தில்தான் பாரதியாரின் பிறப்பிடமாகிய எட்டயபுரம் இருக்கிறது. அங்கே சுமார் 200 வருடங்களுக்கு முன் இருந்தவர் கடிகை முத்துப்புலவர். அவர் வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பற்றி பல பாடல்களை பாடியிருக்கிறார். சிவைகுண்டம் கொற்கை: திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கு போகிற மார்க்கத்திலே 18வது மைலில் ஆற்றுக்கு வடகரையில் சீவைகுண்டம் இருக்கிறது. பிள்ளை பெருமாள் சீவைகுண்டத்து பெருமாளை பற்றி பாடியுள்ளார். கொற்கை என்கிற சிறு ஊர்தான் அது, அதன் புகழோ அபாரம். சுமார் 2000 வருடத்துக்கு முன்னிருந்த ஒரு பெருங்கவிஞர் முத்தொள்ளாயிர ஆசிரியர். கருவை நல்லூர் சங்கரன் கோயிலுக்கு வடக்கே 8 மைலில் முக்கியமான ஸ்தலம் கருவை நல்லூர். இதற்கு கரிவளம் வந்த நல்லூர் என்றும் பெயர். கோயிலும் சுற்று வீதிகளும் அழகாய் அமைந்திருக்கின்றன. இத்திருத்தலத்தின் சிறப்பில் தோய்ந்த புலவர் ஒருவர் திருக்கருவை வெண்பா அந்தாதி, பதிற்றுப்பத்தந்தாதி, களித்துறை அந்தாதி என்று 3 நூல்களை பாடியிருக்கிறார். இது எல்லாமே எங்கே இருக்குங்க? திருநெல்வேலியுடைய அந்த திருநெல்வேலிக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த சிற்றூர்களில் இருக்கக்கூடிய புலவர்களை பற்றி தான் நம்ம இப்போ பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். குற்றாலம்: கவி இல்லாமலே மனசை கவரக்கூடிய இடம் குற்றாலம். மனதைன்னு போட்டுக்கோங்க. சரிங்களா, கவி இல்லாமலே மனதை கவரக்கூடிய இடம் குற்றாலம். கோயில், அருவி, சோலை, பொதிந்த மலை, தென்றல் எல்லாம் சேர்த்து அமைந்திருப்பதை பார்த்தால் உலகத்திலேயே இந்த மாதிரி இடம் இல்லை என்றே சொல்லலாம். சுமார் 1300 வருடங்களுக்கு முன் திருஞான சம்பந்தர் இங்கு வந்தார். நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடினார். திருஞான சம்பந்தர் என்னன்னு பாடினாருங்க? நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியிருக்கிறாரு. பிற்காலத்திலே எழுந்த தமிழ் இலக்கியங்களில் முக்கியமானது குற்றால குறவஞ்சி. அது உண்மையான தமிழ் பண்பும் கவி பண்பும் வாய்ந்தது. குற்றால குறவஞ்சி பாடல்கள் எப்படி இருக்குங்க? தமிழ் பண்பும் கவி பண்பும் வாய்ந்ததாக இருக்கிறது. 250 வருடங்களுக்கு முன் குற்றாலத்துக்கு கிழக்கே 2 மைலில் உள்ள மேலகரத்தில் வாழ்ந்து வந்த திரியூடராசப்ப கவிராயர் பாடிய நூல்தான் என்னதுங்க? குற்றால குறவஞ்சி. முடிவுரை: தமிழ் மனமும் தமிழ் மனம் கமழும் நகர், தமிழ் வளர்த்த நகர் என்று போற்றுதலுக்குரிய நகர் திருநெல்வேலி என்பதை நம்மால் அறிய முடிகின்றது. இந்த மாதிரி எழுதிக்கோங்க, ஹெட்டிங் போட்டு கரெக்டாக நீட்டாக எழுதிக்கோங்க. சரிங்களா, இதில் புலவர்களுடைய பாடல் வரிகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்தளவில் நம்ம எழுதுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம அப்படி சுருக்கமாக கொடுத்துருக்கோம். சரிங்களா, அது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அவ்வளோ எழுதுனா தான் மார்க்கும் கொடுப்பாங்க, ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. ஓகேவா?
மாணிக்கவாசகருடைய பாடல் வரிகள்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும், குற்றாலத்துறைகின்ற கூத்தா உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவினே. இந்த பாடல் வரிகள்லாம் கொஞ்சம் படித்து பாருங்க சரிங்களா. பாடல்கள்லாம் படிங்க. ஓகே, அடுத்தது வந்து அணி இலக்கணம். அணி இலக்கணம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இலக்கணம்னாவே நம்ம ஃபுல்லாக லெசன் பார்த்துட்டு தான் நம்ம க்வெஸ்சன் ஆன்சர் போடுவோம் எப்போவுமே. அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதில் பயிற்சி வினாக்கள்லாம் நிறைய இருக்குது, அதுவும் சேர்த்து பார்த்துடலாம் சரியா. கட்டுரை ஒன்று இருக்குது, அதுவும் பார்த்துருவோம். ஓகே குட்டீஸ், என்எம்எம்எஸ் எக்ஸாம் பற்றி கொஞ்சம் படிக்க ஆரம்பிங்க. அதை பற்றின அந்த அது என்ன எக்ஸாம் அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் பாருங்கள் சரிங்களா. ஓகே ஓகே, தேங்க்யூ.